வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக வினிதா. முக்கிய செய்திகள். இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் சம்மனை ஏற்று இன்று பிற்பகலில் ஆஜராகிறார் டிடிவி தினகரன். கைது செய்ய டெல்லி போலீசார் திட்டம். சிறுநீர் அருந்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக மத்திய அரசு உறுதியளிக்காததால் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு. டெல்லியில் விவசாயிகளை முதலமைச்சர் நேரில் சந்தித்து உறுதியளித்தால் போராட்டம் வாபஸ் பெறப்படும். ஐயா கண்ணு பேட்டி. விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பான ஆளுநர் கிரண்பேடியின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. கருப்பு கொடி காட்ட முயன்ற விவசாயிகள் கைது. அதிமுக அணிகளின் பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் தொடங்க வாய்ப்பு. நல்லது நடக்கும் என தம்பிதுரை பேட்டி. வங்கிகளில் கடன் ஏய்ப்பு செய்து தப்பிச் சென்ற தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் தீவிரம். சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துகிறது மத்திய அரசு. விரிவான செய்திகள். இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் சம்மனை ஏற்று ஆஜராக டெல்லி சென்றுள்ள டிடிவி தினகரன் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரட்டை இலை சின்னத்தை பெற பெங்களூரைச் சேர்ந்த சுகேஷ் சந்திரசேகர் என்பவர் மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக டிடிவி தினகரன் மீது புகார் எழுந்தது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் டெல்லியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த சுகேஷ் சந்திராவிடமிருந்து 1,30,00,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்தனர். இது தொடர்பாக சுகேஷ் சந்திரசேகரிடம் நடத்திய விசாரணையில் டிடிவி தினகரனிடமிருந்து பணம் பெற்றதை அவர் ஒப்புக்கொண்டார். இரட்டை இலை சின்னத்தை பெற சுகேஷ் சந்திராவிடம் டிடிவி தினகரன் 60 கோடி வரை பேரம் பேசியதும் தெரியவந்தது. இதையடுத்து தினகரன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் சுகேஷ் சந்திரசேகரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சென்னை வந்த டெல்லி போலீசார் 2 தினங்களுக்கு முன்பு அடையாறில் உள்ள டிடிவி தினகரனின் வீட்டிற்கு சென்று அவரிடம் சம்மனை வழங்கினர். மேலும் விசாரணைக்கு சனிக்கிழமை டெல்லியில் நேரில் ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்தினர். ஆனால் நேரில் ஆஜராக தினகரன் கேட்ட கால அவகாசத்தை வழங்க போலீசார் மறுத்துவிட்டனர். இதனால் இன்று ஆஜராக அவர் டெல்லி புறப்பட்டார். இன்று பிற்பகல் அவர் டெல்லி போலீசார் முன்பு ஆஜராகி விளக்கம் அளிப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுகேஷ் சந்திராவிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தினகரனிடம் டெல்லி போலீசார் கேள்விகளை எழுப்புவர். ஒருவேளை அவர் அளிக்கும் பதிலில் திருப்தி தராத பட்சத்தில் தினகரனை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரியில் விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பான ஆளுநர் கிரண்பேடியின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருக்கு கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற 30-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். 10 கண்ணு அருகே காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் வழிபட்ட பின்னர் அங்குள்ள குளத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். பின்னர் அவர் அங்கிருந்து வரும்போது 30-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியில் காட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பான கோப்புக்கும் ஓய்வூதியம் வழங்கும் கோப்புக்கும் ஆளுநர் அனுமதி தராததை கண்டித்தும் புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி தேவையில்லை என கூறியும் விவசாயிகள் முழக்கமிட்டனர். அப்போது காட்டேரிக்குப்பம் போலீசார் தடுத்து நிறுத்தி 32 பேரை கைது செய்தனர். புதுச்சேரியில் தற்போதைய காங்கிரஸ் அரசு தனது தேர்தல் வாக்குறுதியாக விவசாயிகளுக்கான கூட்டுறவு வங்கிக் கடன் 22 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருந்தது. இது தொடர்பான கோப்பை மாநில அரசு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பியது. ஆனால் கிரண்பேடி அதற்கு ஒப்புதல் தரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கிகளில் கடன் வாங்கி ஏமாற்றிவிட்டு தப்பிச் சென்ற தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன.
வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் கடந்த ஆண்டு மார்ச் 2 லண்டனுக்கு விஜய் மல்லையா தப்பிச் சென்றார். குற்றசாதி மற்றும் பண மோசடி புகாரில் மல்லையா தேடப்படும் குற்றவாளி என்பதால் அவரை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று இங்கிலாந்து அரசுக்கு அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மல்லையாவை திருப்பி அனுப்புவது தொடர்பான வழக்கு லண்டனில் மாவட்ட நீதிமன்ற முதன்மை நீதிபதி முன் அடுத்த மாதம் 17 விசாரணைக்கு வரவுள்ளது. அப்போது மல்லையாவுக்கு எதிரான வலுவான ஆதாரங்களை வெளியுறவு அமைச்சகம் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் தாக்கல் செய்ய உள்ளனர். இதனிடையே மல்லையா இந்திய வங்கிகளில் கடனாக வாங்கி ஏமாற்றிய பணத்தை இங்கிலாந்து நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளில் முதலீடு செய்திருப்பதற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இங்கிலாந்து அரசிடம் அளித்துள்ளனர். இது விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளுக்கு வலு சேர்க்கும் என்று கருதப்படுகிறது. மல்லையா ஏப்ரல் 17 லண்டனில் ஸ்காட்லாந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் பதவி விலக வலியுறுத்தி முழக்கம் எழுப்பிய தினகரன் ஆதரவாளர்களை அமைச்சரின் ஆதரவாளர்கள் அடித்து துரத்தினர். காவல்துறையினரின் கண்முன்னே நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவத்தால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. திருச்சி மலக்கோட்டையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மின்கோபுரம் மற்றும் தொலைநோக்கி திறப்பு விழாவிற்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் வருகை தந்திருந்தார். நிகழ்ச்சி முடிந்து அவர் புறப்பட்டபோது அங்கு வந்த தினகரன் ஆதரவாளர்கள் மனு ஒன்றை அளித்தனர். அதனை அமைச்சர் படித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் பதவி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவியில் இருந்து வெல்லமண்டி நடராஜன் விலக வேண்டும் என அவர்கள் முழக்கம் எழுப்பினர். மேலும் அமைச்சருக்கு எதிராக துண்டு பிரசுரங்களையும் அவர்கள் விநியோகம் செய்தனர். இதனால் தினகரன் ஆதரவாளர்களுக்கும் அமைச்சரின் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இருப்பினும் தினகரன் ஆதரவாளர்கள் அமைச்சருக்கு எதிராக முழக்கம் எழுப்பியதால் ஆத்திரமடைந்த வெல்லமண்டி நடராஜனின் ஆதரவாளர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் இரு தரப்பினரையும் விலக்கிவிட முயன்றதையும் பொருட்படுத்தாமல் அமைச்சரின் ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கியதால் தினகரனின் ஆதரவாளர்கள் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடினர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பதவிக்காக ஆளும் கட்சியினர் நடத்தி வரும் இந்த தாக்குதல் நிகழ்வுகள் பொதுமக்களை முகம் சுளிக்க வைக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே குடிநீர் கேட்டு வேடச்சந்தூர் எம்எல்ஏ வீட்டை பொதுமக்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள குன்னாம்பட்டியில் கடந்த 1 மாதமாக முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் முறையான குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி வேடச்சந்தூர் அதிமுக எம்எல்ஏ பரமசிவம் வீட்டை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேற்று நள்ளிரவு முற்றுகையிட்டனர். லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என எம்எல்ஏ உறுதியளித்ததைத் தொடர்ந்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அந்த பெண்ணின் தந்தை மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவரின் 8ஆம் வகுப்பு பயிலும் மகளுக்கு பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக தமது புகார் மீது ஓதியன் சாலை காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி குடும்பத்துடன் காவல் நிலையத்தின் முன் தனது உடலில் மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு சாலையில் உருண்டு பிறண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மயக்கமடைந்த அவரை போலீசார் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். I'm going to go to the hospital.
விவசாய கடன் ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி அளிக்க மத்திய அரசிற்கு தமிழக விவசாயிகள் அளித்த கெடு இன்றுடன் முடிவடைந்ததையொட்டி சிறுநீர் குடிக்கும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் அதன் தலைவர் ஐயா கணு தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனிடையே கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் வாக்குறுதியை ஏற்று மத்திய அரசின் முடிவிற்காக காத்திருக்கும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி அளிக்க மத்திய அரசிற்கு விவசாயிகள் அளித்த கெடு இன்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று சிறுநீர் குடிக்கும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். நாளை மலம் தின்னும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து உறுதியளித்தால் போராட்டம் வாபஸ் பெறப்படும் என ஐயா கண்ணு கூறியுள்ளார். 2 அதிமுக அணிகளை இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் தொடங்குகிறது. ஜெயலலிதாவின் மரணத்தை தொடர்ந்து அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டுள்ளது. இந்நிலையில் 2 அணிகளையும் ஒன்றிணைக்க ஓபிஎஸ் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலா 7 பேர் கொண்ட குழுக்களை அமைத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் தொடங்குகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதில் ஓபிஎஸ் அணியினரின் நிபந்தனைகள் குறித்து முடிவு எடுக்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக அம்மா அணியின் எம்பி தம்பிதுரை, அதிமுக தொண்டர்கள் மக்களின் உணர்வு எண்ணம் நிறைவேறிக் கொண்டிருப்பதாகவும் நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்றும் விரைவில் நல்லதே நடக்கும் என தெரிவித்தார். சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயிலில் காதலை ஏற்க மறுத்ததால் காதலியை பெட்ரோல் ஊற்றி எரித்த காதலனும் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூரைச் சேர்ந்த மைத்திலி மற்றும் பார்த்திபன் ஆகிய இருவரும் கடந்த 2 வருடங்களாக காதலித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே மைத்திலி பார்த்திபனுடன் பேச மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பார்த்திபன் மைத்திலி மீது பெட்ரோலை ஊற்றி எரித்துள்ளார். பின்னர் தம் கண்முன்னே காதலி எரிவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தம் மீதும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். இத்தகவலை அறிந்த திருமுல்லை வாயில் காவல்துறையினர் மீட்டு இருவரையும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது காணலாம். சத்யராஜ் வருத்தம் தெரிவித்ததை அடுத்து பாகுபலி 2 படத்திற்கு எதிரான கன்னட அமைப்பினர் போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக வாட்டாள் நாகராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் கன்னடர்களுக்கு எதிராக பேசிய நடிகர் சத்யராஜ் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே பாகுபலி 2 படத்தை கன்னடகாவில் திரையிட அனுமதிப்போம் என கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனால் பாகுபலி 2 படக்குழுவினர் தவிப்பில் இருந்தனர். இந்த நிலையில் 9 வருடங்களுக்கு முன்னர் தாம் பேசிய கருத்திற்கு சத்யராஜ் நேற்று வருத்தம் தெரிவித்திருந்தார். பாகுபலி 2 பட விவகாரத்தில் சத்யராஜின் விளக்கத்திற்கு கமல்ஹாசன் ஆதரவு தெரிவித்துள்ளார். நெருக்கடியான நேரத்தில் பகுத்தறிவுடன் நடந்து கொண்டதாக அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன் என ட்விட்டரில் நடிகர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். இதனிடையே தம்மை பாராட்டிய கமல்ஹாசனுக்கு சத்யராஜ் நன்றி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகள் மற்றும் போராட்டங்கள் எங்கிருந்தாலும் அவை வெற்றி பெற வேண்டும் என்று IAS அதிகாரியும் தற்போதைய அறிவியல் நகர துணைத் தலைவருமான சகாயம் கூறினார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கூலிப்பட்டி அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பின்னர் இதனை அவர் கூறினார். பாபர் மசூதியை இடிக்க அத்வானி யாரையும் தூண்டவில்லை என்றும் தாம் தான் அதை செய்தேன் என்று பாஜக முன்னாள் எம்பி வேதந்தி தெரிவித்துள்ளார். மறைந்த அசோக் சிங்கால் மற்றும் மகந்த் அவித்யானத்துடன் இணைந்து விஸ்வ இந்து பரிட்ச் அமைப்பினரை பாபர் மசூதியை இடிக்குமாறு தூண்டினோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தொடர்புடையவர்கள் என்று சிபிஐ குற்றம் சாட்டியுள்ள 13 பேரில் வேதந்தி பெயரும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பதியில் 15 பேரை காவு வாங்கிய விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் குடிபோதையில் லாரியை இயக்கி வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திராவில் மணல் கொள்ளையை தடுக்க கோரி தர்ணாவில் ஈடுபட்டிருந்த மக்கள் கூட்டத்திற்குள் தாறுமாறாக வந்த லாரி புகுந்தது. இந்த கோர விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர்.
படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே உயிரிழந்த 15 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. May 1 முதல் தாமிரபரணி ஆற்றில் இருந்து கோக், பெப்சி உள்ளிட்ட 8 தொழிற்சாலைகள் தண்ணீர் எடுக்க தடை விதித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் உத்தரவிட்டுள்ளார். தாமிரபரணியில் இருந்து குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த 2016 நவம்பர் 21 உத்தரவிட்டது. அதன் பிறகு 2017 மார்ச் முதல் வாரத்தில் நீதிமன்றம் மீண்டும் அந்த தடையை நீக்கி தண்ணீர் வழங்கலாம் என தெரிவித்தது. இந்நிலையில் அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் பொதுமக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு வரும் May 1 முதல் பெப்சி, கோக், மதுரா கோட்ஸின் 2 ஆலைகள், 3 காகித ஆலைகள், சிமெண்ட் ஆலை உட்பட 8 ஆலைகள் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவையில் இருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தியவரையும் போலீசார் கைது செய்தனர். கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் மது ஒழிப்பு அமலாக்க பிரிவினர் புதுவையில் இருந்து குமளி செல்லும் புதுவை அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தபோது கேரளாவைச் சேர்ந்த முகமது பைசல் என்பவர் கொண்டு வந்த பேக்கில் 10 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவரை கைது செய்த காவல்துறை கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. திருவாரூர் அருகே கீழ தென்குடி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் சப்பாரத்துடன் தீக்குழியில் 10 முறை முன்னும் பின்னுமாக செல்வார்கள். இதில் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு சப்பாரத்தை தூக்கி சென்றபோது தீக்குண்டத்தில் தவறி விழுந்து 30 பேர் காயமடைந்தனர். இதில் தீவிர காயங்களுடன் 18 பேரை திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். போக்குவரத்து கழகங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காததை கண்டித்தும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத மத்திய அரசை கண்டித்தும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு போக்குவரத்து அனைத்து சங்க கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கடந்த பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்காததை கண்டித்தும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவாமூரில் ஸ்ரீ திருநாவுக்கரசர் நாயனார் அவதாரமாகிய சிவபெருக்கும் திருக்கோயிலில் குருபூசை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வடலூர் புரண் அடிகளாரின் சொற்பொழிவும் அடுத்து திருநாவுக்கரசர் நாயனாருக்கு தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தர்மபுரி அருகே கழிவுநீர் கால்வாய் தூர்வாராததால் துர்நாற்றம் வீசும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் தாளநத்தம் ஊராட்சியில் உள்ள 4 மற்றும் 5 வார்டுகளில் 5000 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதி கூட இல்லாமல் மிகவும் சிரமப்படுகின்றனர். மேலும் சாக்கடை கால்வாய் சுத்தம் செய்யாமல் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் புலம்புகின்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை கவுண்டபாளையம் அடுத்துள்ள மார்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவர்களை தரக்குறைவாக பேசியதாக கூறி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கல்லூரிக்கு கால வரையற்ற விடுமுறை வழங்கப்பட்டதை அடுத்து அவர்கள் கல்லூரி நுழைவாயில் அருகே வாயில் துணி கட்டி போராட்டத்தில் 2வது நாளாக போராடி வருகின்றனர். கல்லூரி நிர்வாகம் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 4 ஆண்டுகளாக பூட்டி வைக்கப்பட்ட கெங்கை அம்மனுக்கு பெயர் மாற்றம் செய்து திறந்து வைத்ததில் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அடுத்த ஆலத்தூர் பகுதியில் ஒரே பெயரில் 2 கெங்கை அம்மன் கோயில் இருந்ததால் இரு தரப்பினரும் இடையே தகராறு ஏற்படும் நிலை உருவானது. இதை தடுக்க கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு ரெவின்யூ துறை அதிகாரிகள் அக்கோயில்களை பூட்டி சீல் வைத்தனர். இந்நிலையில் வட்டாட்சியர் விமல்குமார் தலையிட்ட அம்மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கோயிலுக்கு முத்து மாரியம்மன் என பெயர் வைத்து திறந்து வைத்தார். மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் தமிழகம் முழுவதும் வெடித்துள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளின் பெயர்களை மாற்றி 1500 மதுக்கடைகளை மீண்டும் திறக்க தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் தமிழகம் முழுவதும் வெடித்துள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளின் பெயர்களை மாற்றி 1500 மதுக்கடைகளை மீண்டும் திறக்க தமிழக அரசு முயற்சித்து மேற்கொண்டு வருவதாக மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 6672 டாஸ்மாக் மதுக்கடைகள் இருந்தன. 2 கட்டங்களாக 1000 மதுக்கடைகளை தமிழக அரசு மூடியது. இந்நிலையில் நாடு முழுவதும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளின் இருபுறமும் 500 மீட்டர் தூரத்திற்குள் அமைந்துள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலியாக தமிழகத்தில் நெடுஞ்சாலைகளில் இருந்த 3000 மதுக்கடைகள் அடைக்கப்பட்டன. இதனால் விற்பனை 21% குறைந்துள்ளது. இலவசங்களை வாரி வழங்கியதால் ஏற்கனவே நிதி சிக்கலில் தள்ளாடி வரும் தமிழக அரசிற்கு இது ஒரு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மூடப்பட்ட மதுக்கடைகளை அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் கொண்டுவர முயற்சி மேற்கொண்டது. இதனால் வெகுண்டெழுத மக்கள் கடைகளை அடித்து உடைத்து மது பாட்டில்களை சூறையாடியும் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர். ஆனால் மக்களின் போராட்டத்திற்கு மதிப்பளிக்காத அதிமுக அரசு போலீஸ் பாதுகாப்புடன் குடிமகன்களுக்கு தடையின்றி மதுவை ஊற்றி கொடுத்து வருகிறது. அத்துடன் காவல்துறையை ஏவி போராட்டத்தை அடக்கி வருகிறது. மக்களின் நலத்தை விட மதுவே முக்கியம் என கருதும் இந்த அதிமுக அரசு உச்சநீதிமன்ற உத்தரவினால் அடைக்கப்பட்ட 3000 டாஸ்மாக் மதுக்கடைகளையும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள எல்லையை தாண்டி திறக்க முயற்சி மேற்கொண்டு வருகிறது. மாநகராட்சி நகராட்சி எல்லைக்குள் இருக்கும் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளை மாநகராட்சி சாலைகள் என்றும் நகராட்சி சாலைகள் என்றும் மாற்றம் செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது. அவ்வாறு அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் அடைக்கப்பட்டுள்ள 3000 மதுக்கடைகளில் 1500 மதுக்கடைகள் மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மது வீட்டிற்கு கேடு, நாட்டிற்கு கேடு என சொல்கிறது அரசு. மது விலக்கு என்ற துறையை வைத்துவிட்டு அதனை விற்பனை செய்வது முரணாக தோணவில்லையா? தாலிக்கு தங்கம் தேவைதான், அதற்காக தாலியை பறித்து விடுவது எந்த விதத்தில் நியாயம் என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பி குமுறுகின்றனர் மக்கள். மதுக்கடைகளை மூடுவதால் ஏற்படும் வருமான இழப்பை எவ்வாறு சரி செய்வது என்பதை பற்றி சற்று சிந்திக்காமல் அதனை மீண்டும் திறப்பது ஏற்புடையதல்ல. இதனால் பீகார், குஜராத் போன்ற தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு. வெனிசுலாவில் அதிபருக்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 பேர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெனிசுலாவில் பணவீக்கம் பல மடங்கு அதிகரித்துள்ளதால் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். இதனால் அதிபருக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்தி வந்தனர். அவர்களில் பல தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை விடுவிக்க கோரியும் தற்போதைய அதிபரான நிக்கோலஸ் மதுரோவை பதவி விலக வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் நேற்று முன்தினம் மத்திய கராகஸ் மற்றும் முக்கிய நகரங்களில் போராட்டம் நடத்தப்பட்டது. மேலும் நேற்று முன்தினம் நாடு முழுவதும் அதிபருக்கு எதிராக மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இந்த மோதல்களில் பொதுமக்களில் பலர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்களால் வெனிசுலாவில் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் போராட்டக்காரர்கள் 11 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20 தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் பதிவான வெப்பநிலை குறித்து தற்போது காணலாம்.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டனிஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.